திருச்சியில் பயணிகள் நிழற்குடை அமைப்பதில் திமுக அதிமுகவினர் இடையே பயங்கர மோதல் ஏற்பட்டு இருவர் கைது செய்யப்பட்டு உள்ளனர். திமுக பகுதி செயலாளர் தர்மராஜன் மற்றும் பிரபா ஆகியோர் கைது செய்யப்பட்டு உள்ளனர். திருச்சி பொன்மலைப்பட்டியில் ரயில்வே நிர்வாகத்திற்கு சொந்தமான மதில் சுவர் உள்ளது. அதன் எதிரே திமுகவின் பொன்மலை பகுதி கிளை அலுவலகம் உள்ளது. திமுகவினர் ரயில்வே மதில் சுவரில் கட்சி விளம்பரம் சுவரொட்டி ஒட்டியிருந்தனர் மற்றும் சுவர் அருகில் கொடிக்கம்பமும் நட்டியிருந்தனர். இந்த நிலையில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக எம்பி குமார் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பயணிகள் நிழற்குடை கட்டுவதற்கு முடிவெடுத்தார். அதற்காக திமுகவினர் பயன்படுத்திய மதில் சுவரை பொக்லைன் இயந்திரம் கொண்டு நேற்று பிற்பகல் எம்பி குமார் மேற்பார்வையில் அதிமுகவினர் இடித்து தள்ளினர். அப்போது திமுக பகுதிச் செயலாளரான தர்மராஜின் அண்ணன் பெரியசாமி ஏன் அதனை இடிக்கிறீர்கள் என தட்டி கேட்டுள்ளார். அவரிடம் குமார் எம்பி அதனை கேட்க நீ யார் என கூறி பெரியசாமியை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சனை காட்டு தீ போல பரவ அங்கு ஏராளமான திமுகவினர் திரண்டனர். பெரியசாமி தாக்கப்பட்டதை அறிந்த அவரது மகன் கோபி மிகவும் ஆவேசம் அடைந்தார். சற்றும் எதிர்பாராத வேளையில் குமார் எம்பியின் அருகில் சென்ற கோபி அவரது கன்னத்தில் அறைந்தார். எம்பியை தாக்கிவிட்டதை அறிந்த அதிமுகவினர் மற்றும் எம்பியின் ஆதரவாளர்கள் அங்கு உருட்டு கட்டைகளுடன் திரண்டு வந்து திமுகவினரை சரமரியாக தாக்கினர். பதிலுக்கு திமுகவினரும் தாக்கினர். இதனால் இரண்டு தரப்பினருக்கும் இடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது. இரு தரப்பினரும் கல்வீசி தாக்கிக் கொண்டனர். அங்கும் இங்கும் அதிமுகவினரும் திமுகவினரும் ஓடி ஓடி தாக்கியதில் அப்பகுதியே போர்க்களம் போல காட்சியளித்தது. அங்கு பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டது. அப்போது போலீசாரின் முன்னிலையிலேயே பொன்மலை பகுதி திமுக அலுவலகத்தை அதிமுகவினர் சூறையாடினர். ஆனால் அதனை போலீசார் தடுக்கவில்லை என தெரிகிறது. இதற்கிடையே மோதல் தொடர்பாக திமுக பொன்மலை பகுதி செயலாளர் தர்மராஜ் மற்றும் கோபி பிரபாகரன் உள்ளிட்ட திமுகவினரை பொன்மலை போலீஸ் நிலையத்திற்கு போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். எம்பி குமார் தாக்கியதால் காயமடைந்த பெரியசாமி திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் போலீஸ் பாதுகாப்புடன் பயணிகள் நிழற்குறை கட்டுவதற்கான அஸ்திவாரம் தோண்டப்பட்டது. மோதல் தொடர்பாக பொன்மலை போலீஸில் திமுகவினரும் அதிமுகவினரும் தனித்தனியாக புகார் கொடுத்தனர். புகார்களை பெற்றுக்கொண்ட போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அப்பகுதிக்கு உருட்டுக்கட்டைகளுடன் வந்த அதிமுகவினர் திமுக பகுதிச் செயலாளர் தர்மராஜின் அலுவலகத்தை அடித்து உடைத்தனர். இதனால் அங்கு மீண்டும் பதற்றம் அதிகமானது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருச்சி மாநகர காவல் ஆணையர் மற்றும் துணை ஆணையர் மயில்வாகனன் தலைமையில் போலீசார் விரைந்தனர். விசாரணைக்கு பின்னர் தர்மராஜ் மற்றும் பிரபா ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 10 வருடங்களாக எம்பியாக இருக்கும் குமார் அப்பகுதியின் வளர்ச்சிக்கு எதுவும் செய்யாமல் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பேருந்து நிலையம் அமைப்பதாக திமுகவினர் குற்றம் சாட்டினர். மேலும் திருவரம்பூர் தொகுதி திமுக எம்எல்ஏ அன்பில் மகேஷ் அப்பகுதியில் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் பேருந்து நிலையம் அமைக்க இருந்ததாகவும் அதனை தெரிந்து கொண்ட அதிமுகவினர் குமார் மூலம் பேருந்து நிலையம் அமைக்க ஏற்பாடு செய்ததுதான் பிரச்சனைக்கு காரணம் என்கிறார்கள். அதிமுக எம்பி மீது திருச்சியில் நடத்தப்பட்ட தாக்குதலால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது.